Hi guys, welcome to BM Bet Farm YouTube channel. குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாலா. இன்னைக்கு என்ன நம்ம வீடியோல பார்க்க போறோம்னா, எல்லாரும் கேட்டிருந்ததுதான் இந்த பயிர் பச்சை பயிரை எப்படி முளை கட்டுறது அப்படிங்கிறது தான் ஒரு வீடியோ. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் இது எப்படி முளை கட்ட வைக்கிறது ஈஸியா அப்படின்னு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த முளை கட்டின பயிருக்கு முதல்ல வந்து பச்சை பயிரை ஊற வச்சுருவோம். ஊற வச்சு நம்ம துணியில தான் கட்டுவோம். ஒரு நாள் கட்டினீங்கன்னா மறுநாள் வந்து முளை கட்டிடும். அதுமாதிரி தான் நம்ம பண்ணுவோம். இது வந்து ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் வச்சுருக்கிறவங்களுக்கு அது வந்து நல்லபடியாக இருக்கும். ஒரு காக்கிலோ இல்லை அது கம்மியாக வைக்கிறது பச்சை பயிர் வந்து நம்ம துணியில் கட்டிப்போம். அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நம்ம வந்து இப்போ ஒரு லாட்டாக வச்சுருக்கிறோம். ஒரு ஃபார்ம் வந்து ஒரு 100 பேர் இல்லை 50 பேருக்கு மேலே வச்சுருக்கிறோம். பஜ்ஜிஸ் காக்டெயில் இவங்கெல்லாம் வச்சுருக்கிறோன்னா ஃபின்ச்சுக்கு கூட அது போடலாம். அவங்களுக்கு இது எப்படி செய்கிறதுனா, ஹேட் பாக்ஸ், இந்த ஹேட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, வீட்டில் எல்லாத்தையுமே இருக்கும். இந்த ஹேட் பாக்ஸில் மொதல் நாள் ஊற வச்சிடுறீங்களா, மொதல் நாள் பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணத்தில் ஊற வச்சுருவீங்க பச்சை பயிரை. பச்சை பயிர் கொண்டகடலை எல்லாத்தையுமே, கொண்டகடலைனா கருப்பு சுண்டல், எல்லாத்தையுமே ஊற வச்சுட்டு அந்த ஊற வச்ச மறுநாள், ஊற வச்சு முடித்ததுக்கு அப்புறம் மறுநாள் தண்ணியை வடிகட்டி இந்த ஹேட் பாக்ஸில் போட்டு மூடிடுங்க. கரெக்டாக மூடிட்டிங்கன்னா ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய முளை கட்டி வந்திருக்கும். ஒரே நாள், இப்போ சப்போஸ் இன்றைக்கி நைட்டு ஊற வச்சு நாளைக்கு காலையில் வடிகட்டி, நாளைக்கு வடிகட்டின உடனே நீங்கள் இந்த ஹேட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சு நாளானிக்கு காலையில் பார்த்தீங்கன்னா முளை கட்டி சூப்பராக வந்திருக்கும் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 1/2 கிலோ டு 500 கிராமுக்கும் கம்மியாக தான் இருக்கும். ஒரு 1/2 கிலோ கம்மியாக தான் இருக்கும். எவ்வளோ முளை கட்டி இருக்குது பாருங்கள், இவ்வளோ முளை கட்டிடுங்க. ஒரே நாளே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 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 கொஞ்ச அளவுக்கு முளை கட்டி வந்து நிற்கும், பெருசாகவே வந்து நிற்கும். இது நான் ரெண்டு நாள் மூடி வச்சுருந்தேன், அதனால் இதைமாரி ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. இது வந்து நம்ம ஒரு 1/2 கிலோக்கு மேலே 1 கிலோ 2 கிலோ கட்டுறோன்னா அவங்களுக்கு இது செட் ஆகாது. அதனாலங்கிறதுக்காக இந்த ஹேட் பாக்ஸ்னால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொண்டகடலை மட்டும் சொல்லிடுறேன், மூக்கு கொண்டகடலை. அது எப்படின்னா, ஒரு நாள் ஊற வைக்கிற சேம் மெத்தட் தான், ஆனால் ரெண்டு நாள் கழித்து தான் அதை திறக்கணும். இதை ஒரே நாளில் திறந்துடலாம், ஆனால் அதை மட்டும் ரெண்டு நாள் கழித்து திறந்து பாருங்கள், முளை கட்டியிருக்கும். ஆனால் அந்த ஹேட் பாக்ஸில் போடும்போது தண்ணி இருக்கக்கூடாது, வடி கட்டியிருக்கணும். அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு இதைமாரி பண்ணிங்கன்னா, நான் சொல்கிறது சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறவங்களுக்கு கிடையாது, அவங்களாம் துணியிலே கட்டிக்கலாம். அவங்களும் இதில் போடனாலும் போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். நான் சொல்கிறது ஒரு பல்காக போடுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ பெருசாக எடுத்துகிட்டு போய் நம்ம துணியில் கட்டி ஒரு ஜன்னலில் கட்டிக்கிட்டு இருக்க முடியாது. இதுனா ஹேட் பாக்ஸில் போட்டுக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு மேக் பண்ணியிருந்தேன். ஓகே கைஸ், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம பிஎம் பெட் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.